நான் உங்கள் எம்சி நான் லப்பையன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா YouTube algorithm. சோ how to open up a YouTube channel, no startup YouTube channel. அங்க இருந்து அதுக்கப்புறம் எப்படி நீங்க ஒரு YouTube வீடியோ அப்லோட் பண்ணனும், அந்த அப்லோட் பண்ணும்போது என்னென்ன செக் பண்ணனும், நீங்க என்னென்ன சோஷியல் ஸ்கில்ஸ் மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா சொல்ல போறது தான் இந்த வீடியோ. நாதலே அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மால் தான் நாதலே டம்பாப்பா டமட்டப்பா டமட்டப்பா. Thank you all subscribers, thank you all so much for believing in us, trusting in us and putting faith in us. Marakama subscribe pannittu indha video melum paarenga, subscribe pannina. So indha video la nama first to iniki every day there are thousands and thousands of YouTubers, YouTube startup pandirukanga, YouTube channels open pandirukanga, various different contents, vera vagaila contents vandu YouTube channel ku flow aayirukku. What is YouTube? YouTube is a medium where you can produce your own content. You have the freedom to talk, you have the freedom to do what you like and give and like அடுத்தவங்களுக்கும் இதை சொல்லக்கூடிய அளவுல இது இருக்கிறது தான் இந்த ஒரு மீடியம். ஓகேவா, இந்த சோசியல் மீடியம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஹாஸ் பீன் வித் கூகுள். ஸோ கூகுளோட ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள்ல ஒரு மெயில் அக்கௌண்ட் நீங்க சைன் இன் பண்ணி ஓபன் பண்ணும். YouTube.com ஓபன் பண்ணீங்கன்னா யூடியூபோட ப்ராப்பர் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டோட கார்னர்ல பாருங்க ஒரு ரவுண்ட் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சைன் இன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூடியூபோட அக்கௌண்ட் ஓபன். நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருக்க நேம்ல தான் உங்க யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ யூடியூப்குள்ள போயிட்டு அதோட செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் டைட்டில் எல்லாமே காலம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் காலம்ல ஃபர்ஸ்ட் உங்களோட சேனலோட நேம் என்ன ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு. ஸோ நிறைய சேனல்ஸோட நேமை வச்சுதான் இன்னைக்கு அவங்கள நம்ம டினோட் பண்ணிருக்கோம். பர்சனலி நமக்கு அவங்கள பேர் தெரியினாலும் அந்த சேனலோட நேம் அவ்வளோ பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டியும் தேடி கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு நேம். ஸோ நாங்கள் வாய்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். வாய்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ வாய்ட் அப்படிங்கிறது ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம். ஸோ வி ஸ்டார்டட் திஸ் சேனல் வித் நத்திங், யா வித் நத்திங் பேசிக்கலி. ஸோ அதை பற்றி நாங்கள் இன்னொரு பிளாக்ல நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்ன வச்சு பண்ணிருக்கோம், எங்கள் டீமோட லென்த்தை பற்றிலாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த மெயின் டாபிக் குள்ள போயிடலாம். ஸோ வாய்ட், ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் பேஜ் எதை பற்றி இருக்க போகுது. இப்போ எங்களது வந்து பிளாகிங், ஆனால் வி ஆர் விலாகர்ஸ். ஸோ நாங்கள் டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸில் விலாக் பண்ணிருக்கோம். ஸோ நாங்கள் விலாகர்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்ஸ்ன்னு ஒரு பார்ட் வரும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் திங் டு டூ வென் யூ ஸ்டார்ட் அப் அ சேனல். எதனாலனா ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தான் நீங்க முதல்ல பண்ண இருக்கோம். என்னன்னா இந்த ஹேஷ்டேக்ஸ் வச்சுதான் உங்களை நாளைக்கு நீங்க சர்ச் பண்ணுவோம். இந்த பேஜ் ஆரம்பிச்ச புதுசுல நாங்க இந்த வாய்ட் அப்படின்னு எங்க பேஜ் சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் பாப்அப்ல எங்களுக்கு வராது. பிகாஸ் எங்க ஹேஷ்டேக்ஸ் அவ்வளவு கிளியரா இல்ல. ஆமா, அட்ராக்ட் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் நாங்க வாய்டுன்னு வச்சோம்னா தட் வாஸ் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதப்ப தோணுன ஒரு விஷயம், அதனால அப்படி வச்சுக்கிட்டோம் ஆரம்பிச்சதா. சோ அகைன் செகண்ட் டைம் கூட சரி பண்ணா சீரியஸா பண்ணி தான் பாப்போம்ன்றது வந்ததால, சோ அதனால நாங்க நேம் அப்படி வெச்சிட்டோம். சோ நேம் எப்பயுமே சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இன் பின் பாயிண்ட் கொஞ்சம் பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி யாருமே வைக்காத மாதிரி ஒரு நேமோட ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நாங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணோம். வாய்ஸ் சர்ச் பண்ணிக்கிறது அது வராது, எங்களுக்கே அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாது, எங்கனாலே சர்ச் பண்ண முடியல. சோ இந்த ஹேஷ்டேக்ஸ் அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஹேஷ்டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்ச வாட்டி வி டிஃபைன்ட் அவர் பேஜ். ஸோ அந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஹேஷ்டேக்ஸ் வரும். ஸோ 500 லெட்டர்ஸ் அந்த காலம்ல நீங்கள் ஃபில் பண்ணிக்கூடிய அந்த 500 லெட்டர்ஸ் நாங்கள் ஹேஷ்டேக்ஸாக ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ எங்களோட பேஜை ஒயிட் காமனாக நீங்கள் அதை வாய்ட் அப்படின்னு அடிச்சா முன்னாடி வரும். ஸோ இதுதான் ஓப்பனிங் டிஸ்கிரிப்ஷன். அப்படிதான் இந்த அல்காரிதம் கணக்கான
உங்களோட சேனல் ஈஸியா ஃபர்ஸ்ட் அந்த பீனிங் ஸ்டேஜஸ் இனிஷியலா வந்து பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் பண்றது அது ஒரு இதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் சர்ச் பண்ணியாச்சு. இது உள்ளே வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக. ஸோ உங்களை ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னு இவன் யாருடான்னு உள்ளே வந்து ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது லோகோ கவர் கவர் பேஜ் உடைய கவர் கவர் பிக்சர் அப்படின்னா. ஸோ உங்கள் லோகோவும் கவர் பிக்சரும் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும், கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கும், ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். அதுவும் உங்களை பற்றி தான் சொல்லணும். எப்படின்னா படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற ஒரு கதை தான். நீங்க பாக்குற விஷயத்திலேயே புரிஞ்சுக்கணும், ஓகே இது இதை பத்தி தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு புக் வாங்கும் போதுன்னா நம்ம படிச்சு பாக்குறது இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பேஜ பார்ப்போம், அப்புறம் தான் கான்டெக்ஸ்ட் படிப்போம். அந்த கவர் பேஜ் தான் முக்கியம். கவரும் நம்ம லோகோ அது வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேஜரான திங் பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு யூடியூப் பேஜ் ஓபன் பண்ணிட்டீங்க, லோகோ கவர் பிக்சர் நிறைய பேர் மறக்கிற விஷயம் என்னது, மானிட்டைஸ் பண்ணும் பேஜ். மானிட்டைசேஷனா ஒண்ணுமே இல்லைங்க, அதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு. உங்க சேனல்குள்ள போனீங்கன்னா அதே கார்னர்ல இருக்க ஐகான் கிளிக் பண்ணி யார் சேனல்னு கொடுங்க. யார் சேனல்குள்ள போனாலுமே மேல கார்னர்ல பாத்தீங்கன்னா யார் யூடியூப் சேனல், இந்த சைடு யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு மானிட்டைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டூ யூ வான்ட் மானிட்டைஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயமா நீங்க போய் பாத்தீங்கனாலே உங்களுக்கு பண்ணக்கூடிய ஈஸியா இருக்கும். எக்ஸ்பிளனேட்டரி வீடியோவும் இருக்கும், இதை மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் பண்ணனும் மோனடைஸ் பண்ணிருங்க. தி மொமெண்ட் யூ ஸ்டார்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் மோனடைஸ் பண்ணாதான் அதுக்கு அப்புறம் வந்து கவுண்டிங் ஸ்டார்ட். பெரிய டார்கெட்டே உங்களுக்கு அந்த மோனடைசேஷன் தான். ஃபர்ஸ்ட் அல்காரிதம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த புது இப்ப நியூ அப்டேட்டட் அல்காரிதம் பாத்தீங்கன்னா 4000 hours not minutes hours, அதாவது 4000 மணி நேரம் உங்க 1000 subscribers. இந்த 4000 மணி நேரம் உங்க பேஜ ஒருத்தர் பார்த்திருந்தா மட்டுமே மோனடைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் யூடியூப் அப்ரூவ் பண்ணி கூகுள் ஆட்சென்ஸ் அப்படிங்கற ஒரு இதுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. தட் இஸ் அலாங் வித் கூகுள் நம்ம ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவோம். யூடியூப் நமக்கு பே பண்ணுமா? கிடையாது, கூகுள் தான் பே பண்ணும். கூகுள் யூடியூப் மூலியமா இயங்குது, ஓகேவா? யூடியூப் கூகுள் மூலியமா இயங்குது, அவ்வளவுதான். இப்ப கூகுள் ஆட்சென்ஸ்ங்கிறதுல நமக்கு ஒரு அக்கவுண்ட் ஆட் ஆகும். சோ அதுல இருந்து வர ஒவ்வொரு வியூவுமே நம்ம ரெவன்யூ. அந்த ரெவன்யூ எப்படி கிரியேட் ஆகும்னா, உங்க சேனல்ல ரெண்டு வகையா விஷயம் இருக்கு, பிலோ 10 அண்ட் அபவ் 10. ஸோ பிலோ 10 மினிட்ஸ்க்கு நீங்க போறீங்கன்னா ஒரு ஆடு மட்டும் தான் உங்களோட வீடியோல நீங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். அது பிகினிங்ல இருக்கலாம், எண்டு, நடுவுல, எனி திங், உங்களோட உங்களோட ஆப்ஷன் அது. 10 மினிட்ஸ் அண்ட் 20 செகண்ட் நீங்க போட்டீங்கனாலும் உங்க வீடியோக்குள்ள 10 ஆடுனாலும் சகிக்காம நீங்க வச்சுக்கலாங்க. பிகாஸ் அந்த ஆடு தான் உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு தரப்போகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்க பேஜ் வியூ ஆகுதோ அந்த ஆடு ஓடுதோ அதுதான் உங்க சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காசு. நாங்க இப்ப எவ்வளவு பேமெண்ட் வருங்கிறத பத்தி பேச முடியாது, பிகாஸ் நாங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபர் தான். இதுதான் ப்ரொசீஜர். நாங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கத்துக்கிட்டோம், நிறைய வீடியோஸ் பார்த்தோம். அதுல இருந்து நிறைய யூடியூபர்ஸ் இப்ப வராங்க, அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல இதை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா மோனடைஸ் பண்ணியாச்சு, அந்த டார்கெட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர், இந்த 4000 மணி நேரம் வாட்ச் அவர்ஸ், இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? இதை அச்சீவ் பண்ணணும்னா என்ன மாதிரி அல்காரிதம் ஒர்க் ஆகுது, அந்த அல்காரிதம் எப்படி நம்ம சீக்கிரமே பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் நாங்க அடுத்த பார்ட்ல சொல்ல போறோம். எப்படி நாங்க அதை பீட் பண்றது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, உங்களோட கண்டென்ட் ஃபர்ஸ்ட் விஷயம், அண்ட் நீங்க அப்லோட் பண்ணும் போது செய்ய வேண்டிய சில முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்கள், அதுக்கப்புறமேட்டு உங்களோட தம்ப்நெயில். இந்த மூணு விஷயத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனோவேட்டிவாவும் இருக்கணும், கேட்சியாவும் இருக்கணும். ஸோ 5 நிமிஷம் ஒருத்தர் உட்காந்து ஒரு வீடியோ பார்க்க போறாங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க என்னன்னு. ஸோ அது இருக்கு. இதுல ரெண்டு வகைப்படும் கிரௌடு, ஓகேவா? ஒன்னு செலக்டிவ் ஆடியன்ஸ், ஒன்னு ஓபன் ஆடியன்ஸ். இந்த காமன் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரேண்டம் ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் பார்ப்பாங்கன்னு இல்லையா, குக்கிங் வீடியோஸா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நாங்க பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட், டாட்டூஸ், ஸோ ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பூர்வம்னு ஒரு காமன் கான்செப்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எங்களோட ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டடா மட்டும் தான் நாங்க பிளாக் பண்றோம். இது எங்களோட செலக்டிவ் ஆடியன்ஸ். ஸோ எங்க செலக்டிவ் ஆடியன்ஸ் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, விலாகர்ஸ், யூடியூபர்ஸ், ஒரு விஷயம், உடனே உங்களால ஒரு பீக் வர முடியுமானா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு மெயினான விஷயம் இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கணும். கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா, தவறாமல், அதோட ஒரு விஷயத்த கரெக்டா தவறாம அந்த நேரத்துக்கு பண்ணிட்டே இருக்கணும்.
இடைவேளையிலேயே பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வீக்லி ஒரு வீடியோன்னு எடுத்துக்கோங்க, வீக்லி ஒரு வீடியோன்னு எடுத்துக்கோங்க. ஸோ வீக்லி ஒரு வீடியோ அப்படின்னா அந்த வீக்ல ஒரு நாள் ஒரு வீடியோ அப்லோட் கண்டிப்பா பண்ணிருக்கணும், அது எனி டேவா இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி வீக்லி ஒரு வீடியோ போடணும்னு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு டிப் என்ன சொல்லுவேன், இப்போ மண்டே நான் என் வீடியோ ப்ரீமியர் பண்றேன் அப்படின்னா மண்டே வச்சுக்கோங்க, எவ்ரி மண்டே உங்க வீடியோ ப்ரீமியர் ஆகும். எங்க நாங்க வந்து மண்டே ஃப்ரைடே வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஒரு வீடியோ நாங்க மண்டேஸ்ல போட்டுருந்தோம், இப்போ வந்து ஃப்ரைடேவும் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னும் நிறைய கண்டென்ட் பண்ணும் அப்படிங்கிற எங்களோட புஷ் தான். இது எதனாலும் சொல்லலாம், நீங்கள் பார்க்கலாம் என் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை பார்க்கலாம், என்னோட வியூஸையும் பாருங்க. நாங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணி இது ஹார்ட்லி 2.5 மந்த்ஸ் இருக்கும். ஸோ எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800+ தான் இருப்பாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு தோண காரணமே நாங்கள் நிறைய மிஸ்டேக் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டோம், அதே இப்போ வர கத்துக்க முடியாது. ஒரு ஒரு ஒவ்வொன்றா நாங்க மாத்தி இருக்கோம் எங்க பேஜ்ல. சோ 2.5 மந்த்ஸ்க்கு 800 சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. அண்ட் நீங்க வீடியோஸ் கண்டென்ட் இப்ப செலக்ட் ஆடியன்ஸ் காமன் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சோ கன்சிஸ்டன்சி பத்தி பேசியாச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படிங்கும் போது, சோ டைட்டில் டைட்டில் எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க என்ன டைட்டில் வைக்க போறீங்களோ அதை ஒரு காமனான யூடியூப்ல திருப்பி சர்ச் பண்ணி பாருங்க, எவ்வளவு காமனான மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர் அந்த டைட்டில் எடுத்திருக்காங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போடும்போது டைட்டில் எப்பயுமே திருப்பி இ காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ பப்ளிஷ் ஆனது கமெண்ட் செஷன்லேயும் உங்களோட டைட்டில் அண்ட் யூடியூப் லிங்க்கு மறக்காமல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக ஆட் பண்ணிடுங்க. இது பேசிக்கான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ஸை 5000 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க, முடிஞ்ச அளவுக்கு 5000 கம்ப்ளீட் பண்ணுங்க. நிறைய வேர்ட்ஸ் ஒரு மேஜரான விஷயம் பாத்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு வேணுங்கிற ஹேஷ்டாக நீங்கள் டைப் பண்ணும்போது அதோட சர்ச் லெவல்ஸை வந்து அதிலே காட்டும். ஸோ நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸான. ஸோ இந்த விடாக்யூட்டிவ்ல எஸ்இ எஸ்ஓஇ ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45+ இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ நல்ல ப்ராப்பரான ஒரு ப்ரொமோஷன்ஸோட அப்லோட் ஆகுது, சான்சஸ் இருக்கு. பேசிக் ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பெக்குலியராக சர்ச் பண்ணுறது, நிறைய கொலாப்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வீலாகர்ஸ்க்கு வந்து செலக்டிவ் ஆடியன்ஸ் அப்படிங்கும் போது நிறையா கொலாப்ஸ் பண்ணுங்கள், நிறையா பேர்த்தோட ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ரெக்கமெண்டேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ஆரம்பிச்சிங்க, விடாக்கி டூல் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ கொலாப்ஸும் பண்ணுறீங்க, ஆனாலும் என் வீடியோ மேலே வரல, எனக்கு வியூஸ் அவ்வளோ போகல அப்படின்னா, மெயின் விஷயம் கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு 32-35 அதாவது 30-35 வீடியோ போடுற வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு அளவுக்கு பீக், அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு சீக்கிரமே உங்கள் வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் பண்ணுது. இந்த அல்காரிதமோட இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் போடுற கண்டென்ட் வீலாகர்ஸ்லாம் டெய்லி ஒரு கண்டென்ட் போடுறது இன்னும் பெஸ்ட். பிகாஸ்
மோஸ்ட் நீங்க எவ்வளவு மோஸ்டா உங்களோட அப்பியரன்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு மோஸ்டா போகும். பிளஸ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் ட்விட்டர்ல பண்ணுங்க, ஸ்னாப் சாட்ல பண்ணுங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ என்னென்ன சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே ப்ரொமோட் மேக்ஸிமம் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த வரப்போற ஒரு 500 வருது அப்படி ஃபர்ஸ்ட் வீடியோக்கு அப்படின்னாலும் நீங்க ப்ரொமோட் பண்ணதுல இருந்து ஒரு 300 பேர் பார்த்துருப்பாங்க, அவுட் சைடர்ஸ் ஒரு 200 பேர் பார்த்துருப்பாங்க. நான் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், எப்படின்னா வீடியோ போட்டு ஒரு 40-50 வீடியோ போட்டிருப்பாங்க, ஆனால் 100 பேர் 200 பேர் அதாவது வியூஸே அவ்வளோ போயிட்டாது. அது கிளிக் ஆகிறது காரணம் நீங்கள் நிறைய உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்காததுக்கான ஒரு ஃபெயிலியர் தான் அது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வீடியோஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எக்ஸ்டர்னல் சர்ச் ஃபீச்சர்ஸ் அதாவது பேசுவாங்க அது மாதிரி நீங்கள் நிறையா பேச தான் வந்து வெளியே உங்களோட சர்ச் வெளியேருந்து நீங்கள் லிங்க் அனுப்பாமல் சர்ச் வர அந்த எக்ஸ்டர்னல் சர்ச்சஸ் ஜாஸ்தியாகும். மீன் யூடியூப் ஓப்பன் பண்ணணும் பார்த்தாச்சு, யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன நோட் பண்ணுங்கிற விஷயங்கள் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் உங்கள் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அப் டு யூ. நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வரும், உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பிடிக்கும் அதை நீங்கள் கண்டென்ட்டாக போடுங்க. யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் மேலே உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் பண்ணுங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் தான் பண்ணுறோம். இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே எவ்ரிதிங் அவுட் ஆஃப் நத்திங் தான். எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்கிற மாதிரியே இப்போ வரைக்கும் எவ்ரிதிங் அவுட் ஆஃப் நத்திங் தான். நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே என்ன சொல்கிறது ஒரு எங்களுக்கு வரது எங்களுக்கு பிடிச்சது எங்களை சுற்றி இருக்கிறத பற்றி தான் பண்ணிருக்கோம். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே தான் இருப்போம். நிறையா புதுசு புதுசாக சர்ச் பண்ணிருக்கோம், நிறையா புது கொலாப்ஸெல்லாம் வருது நம்ம பேஜில். ஸோ மறக்காமல் நம்ம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கும் போதே. ஸோ நீ இந்த குவாரண்டைனில் பார்த்த புது யூடியூபர்ஸ் புது யூடியூப் டெக்னிக்ஸ் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும் இருக்கோம். இன்னைக்கு அவங்கள நீங்க ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு மூவிஸ்ல பாத்துருக்கீங்க, பிக் ஸ்கிரீன்ஸ்ல வந்துருக்காங்க. அவங்க இப்ப ரீசெண்டா ஒரு படம் கூட பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சீக்கிரம் வரப்போகுது. வெயிட்டிங் தலைவர் பேஜ் வந்து டெம்பிள் மங்கீஸ்க்கு நாங்கள் அடிமை. எவ்ரி என்ன சொல்ல வரேன் எதுக்கு சொல்ல வரேன், எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து உள்ள பிளாட்ஃபார்முக்குள்ள இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் நீங்களும் ஓட போறீங்க. ஸோ நீங்க ஓட போறீங்கன்னா எப்படி ஓட போறீங்க, என்ன போட்டு ஓட போறீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாக்ட்லி ஏன்னா நாங்கள் மெயினாக நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் டிசைட் பண்ணது வந்து எங்கள் டெஸ்டினேஷன் தான். நாங்கள் எங்கே இருக்கணும், இந்த பேஜ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த 3 வருஷத்துல இந்த பேஜ் எந்த இடத்துல இருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கணும், நம்ம இந்த பேஜுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம். தெரியும் எங்க போறோம், தெரியும் எப்படி போறோம் தெரியாது. ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வந்து அதாவது இப்போ ஒரு 60% நாங்க எங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னும் 40% இருக்கு. அந்த 40% வந்து பெரிய கடல். அந்த பெரிய கடலை தாண்டிட்டா உங்க முன்னாடி கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு பெரிய யூடியூபரா நாங்களும் நிற்போம். எங்களோட 100K சப்ஸ்கிரைபர்களுக்கு இப்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறோம். 1 மில்லியன் வந்து அடுத்த வீடியோல பண்ணிடலாம். ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோ வித்தியாசம்.
சோ இந்த நோட்டோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்வது உங்கள் எம்சி நல்ல பையன் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகானை டிங் 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 இது சொல்லி நம்ம மறுபடியும் மறுபடியும்